ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மீல் மேக்கர் கிரேவி. இப்போ பேன் சூடாகிட்டு ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடுகு அஞ்சார் போட்டிருக்கேன். நீங்களும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் கடுகு சீரகம் போட்டு தான் எந்த இதாக டிஷ்ஷாக இருந்தாலும் பண்ணுவேன். அதனால் நல்லா வாசமாக இருக்கும். சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் மீடியம் சைஸ் பல்லாரி 2, மீடியம் சைஸ் தக்காளி 1 நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பல்லாரி வந்து அந்த எண்ணெயில் போடுவோம். பல்லாரி ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். ஜாயின் ஜாயிண்டாக இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வதங்கணும். மெல்லமாக போடுங்க, கையில் எண்ணெய் பட்டுறாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடியாக வரணும். இப்போ நான் வந்து 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாயில் பண்ணி எடுத்தோம்னா அது நல்லா ஃபஃபியாக அழகாக குண்டு குண்டுன்னு இருக்கும். அதை நம்ம சிக்கன் பீஸ் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. நம்ம மீல் மேக்கரும் ரெடியாக இருக்குது. வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி, அந்த மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துட்டு அப்படி ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் ஈக்குவலாக நல்லா குழைவாக வேகணும். அது ரெண்டும் குழைவாக வேகிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சிரட்டும். இவ்வளோ உப்பு ஆட் பண்ணால் போதும். இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வதங்குறதுக்கு ஆட் பண்ணால் போதும். நார்மலாக நம்ம சிக்கன் மட்டனுக்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். அதே மாதிரி தான் இந்த மீல் மேக்கர் கிரேவிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து இந்த பேனாக இருந்தால் இந்த பேன் மாதிரி இருந்துச்சுன்னா ஒட்டிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதனால் நீங்கள் ஸ்லோவாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். மீல் மேக்கர் பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குது. இப்போ இதை வந்து அந்த ஆயிலில் போட்டுக்கிடுவோம் மசாலாவோட. இந்த ஆயில் வந்து இந்த மீல் மேக்கரில் நல்லா படணும். ஒரு வதக்கு வதக்கணும். அதனால் நம்ம புளிஞ்சி இந்த மீல் மேக்கரை ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் 100 கிராம் எடுத்தேன். டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அழகாக குண்டு குண்டுன்னு வந்துட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கிளறி விடணும். நல்லா எண்ணெயில் பெரட்டி விடணும். அந்த அடியில் உள்ள எண்ணெயில் நல்லா ஒன்று போல் பெரட்டி விடணும். எல்லா மீல் மேக்கர்லேயும் நல்லா ஆயில் படணும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஓயாமல் சாப்பிட தோணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு செமையாக இருக்கும். சாம்பாருக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரசத்தோடு வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர்லாம் நல்லா எண்ணெய் சுற்றி எல்லா மீல் மேக்கர்லேயும் எண்ணெய் நல்லா பட்டிருக்கு. இந்த மாதிரி வதக்கிட்டு நான் ரெடிமேடாக யூஸ் பண்ணுற சிக்கன் பொடி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெடிமேடாக 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் பொடியோட 1.5 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா வந்து நல்லா மீல் மேக்கரில் படணும். அதனால் நல்லா அப்படி பெரட்டி விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே பாருங்கள், அந்த மீல் மேக்கர் எல்லாம் அப்படியே மசாலா ஒட்டியிருக்கு. நல்லா கிரேவி ரெடியாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து அளவு தண்ணி ஊற்றணும். மசாலா நல்லா ஒட்டின பிறகு அளவு தண்ணி ஊற்றணும். அளவு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கர் முங்குற அளவுக்கு ஊற்றணும். இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறீங்களா, அது பாதி செம்பு வத்துற அளவு நீங்கள் கொண்டு வரணும். வத்தின பிறகு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் நம்ம மீல் மேக்கர் சூப்பராக வந்துட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் மட்டன் பிடிக்காதவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். செமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன குழந்தைகளுக்குலாம் இந்த மீல் மேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம். சரி, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்த பிறகு இப்படி கிண்டி விடுங்க. இந்த மீல் மேக்கர் டிஷ்ஷு வந்து சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். பார்க்க சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி ஆகிருக்குன்னு. மீல் மேக்கர் கிரேவி ரெடி. பார்க்க அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.